நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார் கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடேன் நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார் கர்த்தரே என் பலன் எதற்குமே அஞ்சிடேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் எசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வழிக்கும் எசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்தத்தோணியால் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்தத்தோணியால் உயர்த்துவேன் கார்த்திக் ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம தியானிக்க போற டாபிக் வந்து ஜெயம். தேவனிடத்துல இருந்து தான் நம்மளுக்கு ஜெயம் உண்டாகுது. தேவன் நம்மளுக்கு எந்த ஜெயத்தை கொடுக்குறாரோ அதுதான் நம்மளுக்கு தேவ சித்தமாக இருக்கும். அவர் சித்தமான காரியத்தை தான் அவர் நம்மளுக்கு வாய்க்க பண்ணுவார். அதிகமாக நம்ம ஆண்டவரே உங்களுடைய சித்தம் மாத்திரம் என்னுடைய ஜீவியத்தில் நடக்கட்டும் அப்படின்னு நம்ம ஜபிக்கிறனால நம்ம செய்கிற எல்லா காரியமும் நம்மளுக்கு வாய்க்காது. ஆனால் தேவனோட சித்தம் அதில் இருந்தால் நிச்சயமாக அதை நம்ம வாய்க்கும். இப்போ வேர்ஸ் பார்க்கலாம். சங்கீதம் 75:6, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர தேசையிலும் இருந்து ஜெயம் வராது. அதாவது தேவனிடத்துல இருந்து நம்மளுக்கு தான் ஜெயம் வரணும். கிழக்கு மேற்கு, அதாவது நான் ஒன்றுமே எந்த எஃபர்ட்டுமே நான் போடாமல் சோம்பேறியாக நான் இருக்கேன், எனக்கு ஜெயம் கிடச்சிரும் கிடச்சிரும்னு உட்காந்துருந்தா எனக்கு எங்கிருந்துமே ஜெயம் வராது. நான் எஃபர்ட் போட்டு தேவனிடத்துல ஜெபிக்கும் போது தேவன் எனக்கு அற்புதம் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இன்னொரு வேர்ஸ் பார்க்கலாம். 1 Yohane 5:4, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனால் பிறக்கிற எல்லாமே ஜெயிக்கும், அதாவது தேவனுக்கு சித்தமானது. நீங்கள் எதுனாலுமே உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானதை நீங்கள் பெற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்களுக்கு ஜெயிக்கும். அதாவது விசுவாசத்தினால நீங்கள் பெற்றுக்கொள்வது, ஜபத்தினால நீங்கள் பெற்றுக்கொள்வது, உங்களோட சொந்த டேலண்ட்னால நீங்கள் பெற்றுக்கொண்டோன்னு நினைக்காதது. தேவனிடத்துல நான் மன்றாடி ஜபிச்சு நான் இதை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு நம்ம ஒரு சாட்சியை நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அந்த காரியம் வந்து தேவனால் உண்டான ஜெயம். நீங்கள் சாட்சியம் சொல்லுங்கள், தேவன் உங்களுக்கு அற்புதம் பண்ணி தேவன் உங்களுக்கு ஜெயத்தை கட்டளையிட்டு இருக்கிறத உங்களுக்கு மாத்திரம் உங்கள் ஃபேமிலிக்கு மாத்திரம் நீங்கள் அதை மூடி வைக்காதீங்க. நீங்கள் தேவனுக்காக தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்திருக்க இதே மாதிரி அநேகரோட வாழ்வில் செய்யணும். அதுக்கு அவங்க எல்லாமே அவங்க இருதயத்தை தேவனுக்கு திறந்து கொடுக்கறதுக்கு உங்களோட சாட்சி எதுவாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, தேவ நாமத்தை உயர்த்துறதுக்காக நீங்கள் தேவனுக்கென்று நீங்கள் பெற்றுக்கொள்ள ஜெயத்தை நீங்கள் வந்து தைரியமாக நீங்கள் ஒரு சாட்சி சொல்லுங்கள். அப்போது தேவன் உங்களை இன்னும் மேன்மேலாக ஆசீர்வதிக்கிறதுக்கு எதுவாக இருக்கும். ஆமென்.